ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை கேட்கலாம். ஜினெட்டி ட்ரெயின். பொதுவா எல்லாருக்குமே ட்ரெயின்ல டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்படி நம்ம டிராவல் பண்ணும் போது ஜன்னல் சீட் கிடைச்சா, மழை பெஞ்சா, அந்த டைம்ல டிராவல் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி நம்ம டிராவல் பண்ணும் போது அந்த ட்ரெயின் ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு மேல அப்படியே நம்மளோட சீட்டி காணாம போனா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்படி காணாம போன நாமளும் அந்த ட்ரெயின் கூட டிராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து வேற ஒரு பிளேஸ், அதாவது டைம் டிராவல் பண்ணா எப்படி இருக்கும், இதையும் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியில கொண்டு வராங்க. அந்த ட்ரெயின்ல வரக்கூடிய எல்லா பேசஞ்சருக்குமே ஃபர்ஸ்ட் டேவை முன்னிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஃபுட்டு ஃப்ரீ, அங்க குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ, டிக்கெட்டே இல்லாம ஃப்ரீயா போய்க்கலாம். ஆனா இது பணக்காரங்களுக்கு மட்டும். சோ அந்த விஷயத்தை கேட்ட எல்லா பணக்காரங்களுமே அந்த ட்ரெயின்ல போக ரொம்ப ஆர்வப்பட்டு அந்த ட்ரெயின்ல போய் ஏறி போறாங்க. இந்த ட்ரெயின் ரோம்ல இருந்து இத்தாலி போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல எல்லா பேசஞ்சருமே அந்த ட்ரெயின்குள்ள வந்த உடனே ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி ரோம்ல இருந்து இத்தாலிக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த ட்ரெயின் இப்படி இத்தாலி போகிற வழியில ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கு. அந்த மவுண்டைன்குள்ள ஒரு பெரிய டன்னல் இருக்கு. இந்த டன்னல் வழியே அந்த ட்ரெயின் போகிறதுக்காக நிறைய பேர் ஈகரா அந்த ட்ரெயின்ல போய் ஏறி போறாங்க. இப்படி போயிட்டு இருக்க போது அந்த ட்ரெயின் கரெக்டா ஒரு டைம் டன்னலுக்கு முன்னாடி வரைக்கும் வருது. அந்த டன்னல்குள்ளேயும் போகுது. டன்னல்குள்ள போன அந்த ட்ரெயின் ரிட்டர்ன் அந்த டன்னலோட அவுட்டோர் வழியா வெளியில வரவே இல்லை. ரொம்ப நேரமா ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் ஆக அந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வெளியே வரல. அது இல்லாம அடுத்த ஸ்டேஷனுக்கும் போகவே இல்லை. இதனால அந்த ட்ரெயினோட ஓனர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ள ஏதோ டன்னல மாட்டிக்கிச்சா, இல்ல ட்ரெயின் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ண போற அந்த டனல்குள்ள போனருக்கு எந்த ஒரு அடையாளமே இல்ல. அதுக்குள்ள போன 100 பேசஞ்சர்ஸும் 6 வேலையாட்களும் என்ன ஆனாங்கன்னு சுத்தமா தெரியல. வேற எங்கேயே ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் செக் பண்ணி பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த ட்ரெயினை காணோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்குமே 111 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ட்ரெயின் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. இது இப்போ மிஸ்ட்ரியா இருந்தாலுமே அப்போ அந்த ட்ரெயின் காணாம போன அன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு. எங்க போச்சு என்னாச்சுன்னே தெரியாத ஒரு ட்ரெயினை எல்லா பக்கமே அலசி பாக்குறாங்க. எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இந்த விஷயம் அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு காத்து தீ போல பரவ ஆரம்பிச்சு. ரொம்ப நாளா ட்ரெயினை காணவே இல்ல அப்படின்னு சொல்லி கேச மூடலாம்னு நினைக்கும் போது மெக்சிகோல 2 கப்பல்ஸ் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணறா சொல்றாங்க. அவங்க இத்தாலி பேசுனாராவும் சொல்றாங்க. உடனே இன்வெஸ்டிகேட்டர் இதை கேள்விப்பட்டு மெக்சிகோக்கு கிளம்புறாங்க. உடனே மெக்சிகோ கிளம்புன அந்த இன்வெஸ்டிகேட்டர் அந்த கப்பல்ஸ கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க போற அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரெயின் டனல் கிட்ட போக 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 அந்த ட்ரெயின்குள்ள இருந்து நிறைய புக வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின்குள்ள நிறைய அமானுஷ்ய சத்தங்கள்லாம் கேட்டுச்சு. இதனால பயந்து போன நாங்க உடனே அந்த ட்ரெயினை விட்டு வெளியில குதிச்சிட்டோம். அப்படி நாங்க வெளியில குடிச்சனால எங்களுக்கு மண்டையில அடிபட்டு நாங்க மயக்க நிலைமைக்கு போயிட்டோம். ஆனா நாங்க முழிச்சு பார்க்க போறது எப்படி மெக்சிகோக்கு வந்தோம்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க. இந்த விஷயமும் அங்க ரொம்ப பரவலா பரவ ஆரம்பிக்குது. அப்போ நிறைய பேர் இந்த ட்ரெயின் வந்து ஒரு அமானுஷ ட்ரெயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து இது டைம் டிராவல் லூப்ல மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பல இருந்து இந்த டனல்குள்ள போகிறதுக்காக நிறைய பேர் பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதனால கவர்மெண்ட் வந்து அந்த டனலை க்ளோஸ் பண்ணி சீலும் வச்சிடறாங்க. அன்னையில இருந்து இந்த கம்போடியா மவுண்டைன் கிட்ட போகிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மெக்சிகோல ஒரு டாக்டர் கிட்ட கிட்டத்தட்ட 104 பேஷண்ட்ஸ் வந்து சிகிச்சை பண்ணிக்கிட்டதா கேள்விப்படுறாங்க. இவங்க எல்லாருமே இத்தாலியன் லாங்குவேஜ் பேசுனதாகவும் பாக்கிறதுக்கு ரொம்ப பணக்காரங்க மாதிரி தெரிஞ்சதா சொல்றாங்க. அப்படி வந்து சிகிச்சை பண்ணவங்க அந்த 104 பேஷண்ட்ஸும் டக்குன்னு காணாம போனதாகவும் கூட அந்த டாக்டரும் காணாம போயிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல பேர் பல விதமான கதைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1955 இந்த ட்ரெயின் வந்து ரஷ்யா, ஜெர்மனி, யுக்ரைன் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணறாமும் சொல்றாங்க. இப்படி யுக்ரைன்ல ஒரு நாள் இந்த ட்ரெயின் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டாப் ஆகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எந்த ட்ரெயினுமே வராதனால அந்த ட்ரெயின் எப்படி அங்க வந்துச்சுன்னு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் நல்லா யோசிக்கிறாரு.
அப்படி யோசிக்க போறது கண்டிப்பா அவருக்கு வந்து அந்த ஜெனட்டி ட்ரெயின் மேலதான் டவுட் வருது. ஏன்னா அப்ப இருக்க காலத்துல ஒரே ஒரு இன்ஜினோட மூணு ட்ரெயினோட எந்த வண்டியுமே கிடையாது. சோ இவருக்கு டவுட் வந்ததுனால ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி தெரிவிக்கிறாரு. தெரிவிச்சு அவர் திரும்பி பார்க்க போற அந்த ட்ரெயின் அங்க காணும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, 1911 டிராவல் பண்ண அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்ச அந்த ட்ரெயினை 1840 அதாவது அந்த வருஷத்துல இருந்து 71 வருஷம் பின்னாடி போய் அந்த ட்ரெயின் டிராவல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விதமான கற்பனைகளும் கதைகளும் இந்த ட்ரெயின் மேல கட்டப்பட்டு இது ஒரு பெரிய அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியா மாட்டிட்டாங்க. சரி ஓகே, இந்த ட்ரெயின் எப்படி காணாம போச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாம இருக்கு. இதை வச்சு நிறைய டாக்குமெண்ட் தொலைவ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தொலைவும் போது ஒரு டாக்குமெண்ட் கூட கிடைக்கல. வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் அந்த கம்போடி மவுண்டனுக்கு கீழே இருந்த அந்த டன்னல் சுக்கு நூறா வடைஞ்சு போனதுனால சுத்தமா எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. இந்த ஸ்டோரி கேட்க உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது நான் உங்க மிஸ்டர் சைலன்ட் ஸ்பீக்கர்.